செக்கெடுத்த செம்மலை வார்த்தெடுத்த சென்னை. சுதேசத்தை வளர்ப்பதற்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கும் வந்து இந்த சென்னை அவருக்கு பல வகையில உதவி இருக்குது. பெரம்பூரில் வாவூசி அமர்ந்து பேசிய இலக்கிய திண்ணை. பெரம்பூர்ல இருக்கும்போது அவர் வந்து 1917 வந்து திருக்குறள் மணக்குடர் உரை வெளியிடுறாரு. அவ்வளவு கஷ்டத்திலையும் மணக்குடர் உரையை வந்து வெளியிடுறாரு. மனம்போல் வாழ்வு நூலை வந்து மறுபதிப்பு பண்றாரு. கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் உருவாக காரணமான இடம். இந்த படம் வர்றதுக்கு அடித்தளம் இட்டது இங்க 1952 டி கே சண்முகம் அவர்களால் நடத்தப்பட்ட அந்த மேடை நாடகம். அந்த மேடை நாடகம் 1952 பிறகு 1955 தளபதி சிதம்பரனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக நூல் மாப்போசி எழுந்த நூலை அடிப்படையாக கொண்டு சித்தராசன் என்பவர் நாடக வடிவில் கொண்டு வர்றாரு. சென்னையும் வாவூசியும் ஒரு ஆய்வு பயணம். மண் பேசும் சரித்திரம். நாளை மாலை 4:30 மணிக்கு.